வணக்கம் வியூவர், சென்னை சுடர் சேனலில் இன்னைக்கு சூப்பரான தக்காளி சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பும் இதில் ஆட் பண்ணிவிட்டு 2 காய்ந்த மிளகாய், 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து வதக்கிக்கிறேன். ஒரு பெரிய சைஸ் ஆன்மையனை கட் பண்ணி சேர்த்து வதக்கிக்கிட்டு ஒரு பெரிய சைஸ் தக்காளியும் கட் பண்ணி இதில் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா எக்ஸ்ட்ரா தக்காளி கூட சேர்த்துக்கலாம். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். புளி ஒரு கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணிட்டு வதக்கிடலாம். இப்போது தேவையான அளவுக்கு உப்பு இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஆற வச்சிடலாம். இது நல்லா ஆறி வந்ததும் மிக்சர் ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இது போல் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து இந்த சட்னியை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது போல் சட்னி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளித்து இந்த சட்னியில் ஊற்றிடலாம். தாளிப்பு ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சுட சுட இட்லி தோசைக்கு சர்வ் பண்ணோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தக்காளி சட்னி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பை.